நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்த்து திமுக கூட்டணி முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முப்பத்து ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி முப்பத்தி எட்டு இடங்களை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது திமுக கூட்டணி வேட்பாளர்கள் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளனர் ஸ்ரீபெரும்புதூரில் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு ஐந்து லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் பாமக விட மூன்று லட்சத்து ஆயிரத்து ஐநூற்று இருபது வாக்குகள் அதிகம் பெற்று அமோக வெற்றி பெற்றார் தென்சென்னையில் அதிமுக வேட்பாளரை விட இரண்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று வாக்குகள் அதிகம் பெற்று திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் வெற்றி பெற்றார் வடசென்னை திமுக வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமி நான்கு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து ஐநூற்று பதினெட்டு வாக்குகள் அதிகம் பெற்று தேமுதிக வேட்பாளரை வீழ்த்தினார் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ஆசா இரண்டு லட்சத்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளரை வீழ்த்தி அமோக வெற்றி பெற்றார் அரக்கோணத்தில் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தஞ்சாவூரில் திமுக வேட்பாளர் எஸ் எஸ் பழனிமாணிக்கம் மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து நூற்று இருபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் காஞ்சிபுரத்தில் திமுக வேட்பாளர் செல்வம் இரண்டரை லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் திருநெல்வேலி திமுக வேட்பாளர் ஞானதிரவியம் மற்றும் பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் சண்முகசுந்தரம் ஆகியோர் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றனர் தருமபுரியில் திமுக வேட்பாளர் செந்தில்குமார் எழுபதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்திலும் திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளர் சி என் அண்ணாதுரை மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றனர் கள்ளக்குறிச்சியில் திமுக வேட்பாளர் கவுதமசிகாமணி சுமார் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் சேலத்தில் திமுக வேட்பாளர் பார்த்திபன் சுமார் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளரை வீழ்த்தினார் திண்டுக்கல்லில் திமுக வேட்பாளர் வேலுச்சாமி ஐந்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார் கடலூர் திமுக வேட்பாளர் ஸ்ரீரமேஷ் மயிலாடுதுறை திமுக வேட்பாளர் ராமலிங்கம் தென்காசி திமுக வேட்பாளர் தனுஷ்குமார் ஆகியோரும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஒன்பது காங்கிரஸ் வேட்பாளர்களும் வெற்றி பெற்றனர் திருச்சியில் காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசர் நான்கரை லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் கன்னியாகுமரியில் வசந்த்குமார் திருவள்ளூரில் ஜெயக்குமார் ஆரணியில் விஷ்ணு பிரசாத் கரூரில் ஜோதிமணி சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரம் விருதுநகரில் மாணிக்கம் தாகூர் கிருஷ்ணகிரியில் செல்லகுமார் புதுச்சேரியில் வைத்திலிங்கம் ஆகிய காங்கிரஸ் வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெற்றுள்ளனர் திருப்பூர் மற்றும் நாகையில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் சுப்பராயன் செல்வராஜ் ஆகியோர் வெற்றி பெற்றனர் மதுரை மற்றும் கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் எழுத்தாளர் வெங்கடேசன் நடராஜன் ஆகியோரும் மகத்தான வெற்றி பெற்றனர் ஈரோட்டில் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி சிதம்பரம் மக்களவை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் திருமாவளவன் மூவாயிரத்து இருநூற்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் கடும் போட்டிக்கிடையே நள்ளிரவில் திருமாவளவன் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் வெற்றி பெற்றார் ராமநாதபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனி பெரம்பலூரில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரிவேந்தர் நாமக்கல்லில் கொங்குமக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் சின்ராஜ் ஆகிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களும் வெற்றி பெற்றிருக்கின்றனர்